முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியது. பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்று கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகம் முன்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். 31 கால போராட்டத்துக்கு பின்னால் பேரறிவாளன் இன்று உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடுதலைக்காக தமிழ்நாட்டிலே மக்கள் போராடினார்கள், இயக்கங்கள் போராடினோம். தங்கை செங்கோடி தன்னை மாய்த்து கொண்டார். இப்படி பல்வேறு நிலையிலே போராட்டங்கள், பேரறிவாளன் சிறையிலே தான் ஒரு மனிதாபிமானி, ஒரு நியாயவான் என்று பல்வேறு வகையில் அவர் இசையை கற்றுக்கொண்டு இசை வகுப்புகளை சிறைவாசிகளுக்கு நடத்தி கல்வியை புகட்டி இப்படி பல்வேறு வகையில் இந்த வரலாறு நீண்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே சட்டமன்றங்கள் பல முறை தீர்மானங்கள் நிறைவேற்றிய பின்னால் தற்போது தமிழக சட்டமன்றம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்றமும் தீர்மானம் நிறைவேற்றிய பின்னாலும் ஆளுநர் அதற்கு தடையாக, மத்திய அரசு தடையாக இந்த விடுதலைக்கு இருந்தது. இதற்கெல்லாம் இன்றைக்கு விடுதலை கொடுத்து பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போது பேரறிவாளன் மட்டும் விடுவிக்கப்படவில்லை, மாநில உரிமைகளும் இன்றைக்கு கவர்னர், மத்திய அரசு போன்ற தடைகளிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற உத்தரவாக இந்த உத்தரவு வந்திருக்கின்றது. இந்த பேரறிவாளன் விடுதலையின் மூலம் கிடைத்த விடுதலை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, இதுபோல பல ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற சிறைவாசிகளுக்கும் விடுதலை பெற்றுத்தரும். இந்த விடுதலையை இன்றைக்கு உலகத் தமிழர்கள் மகிழ்வோடு கொண்டாடுகிறோம்.